வெல்கம் டு மண்ணை ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, சாம்பார் பொடி போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்றைக்கி சாம்பார் பொடி போட்டுடலான்ட்டு தான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க, சாம்பார் பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ சாம்பார் பொடி பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள், 50 மல்லி, முழு மல்லி எடுத்து வச்சுருக்கிறேன், 50 கிராம். இது இதுக்கு வந்து மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 15 மிளகா எடுத்து வச்சுருக்கேன், காஞ்ச மிளகா. பாருங்கள், ஒரு துண்டு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. பாருங்கள், ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம், நல்லா பெரிய ஸ்பூனாக இருக்கும், அதால் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இவ்வளோ இருக்குது ஜீரகம். ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன், வெந்தயம்லாம் நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், வெந்தயம்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பாருங்கள், ஒரு சின்ன ஸ்பூனால் உளுந்து, வெள்ளை உளுந்து, வெள்ளை உளுந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து. கருவேப்பில் ஒரு 4-5 கொத்து, இதை உருவி வறுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக வறுத்துக்கலாம். வாங்க, இப்போது எண்ணெய் சட்டியை வச்சு இப்போ வறுத்துக்கலாம். என்னம்மா பண்ணுற, என்ன பண்ணுற? இந்த சாம்பார் பொடி கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னல்லம்மா, அதை இன்றைக்கி செஞ்சிடலான்ட்டு. ஆமாம், கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, அதை செஞ்சிடுவோம். இங்கே கொட்டா வறுப்போம். நீங்கள் வறுக்குறீங்களா? வறுக்கணுமா. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன், பெருங்காயத்தை முதல்ல வறுத்துக்குவோம். துக்குணோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம், பெருங்காயம் வறுக்கிறதுக்கு. பெருங்காயம் வறுக்க, அதை நல்லா பொரியட்டும். நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துக்கலாம் பெருங்காயத்தை. மிளகாய் போடுறேன், மிளகாயை போட்டுக்கலாம், பெருங்காயத்தோடையே போட்டுக்கலாம். பாருங்கள், அடுப்பு பாருங்கள், சிம்மில் தான் இருக்குது, சிம்மில் வச்சு வறுக்கணும், அப்போ தான் நல்லா வறுக்கணும். வறுத்து அள்ளியாச்சு, அள்ளி போடுறேன், அள்ளியை போட்டு வறுக்க போகிறேன். எண்ணெயெல்லாம் மறுபடியெல்லாம் ஊற்றலை, லைட்டாக அதை பெருங்காயத்துக்காக போட்டது தான். எண்ணெய் ரொம்ப ஊற்றினா நல்லா அடிபடாது, அடிபடாது. காரம் விழுந்துடும், அதுக்காக தான் எண்ணெய் வரும். ஆமாம், காரம் விழுந்துடும். பெருங்காயம் பெரிய துண்டாக இருக்கிறதுனால இன்னும் எடுக்கலை, நல்லா உள்ளார வறுபட்டுருக்காதுன்னு. ஆமாம், மிளகாய் எடுத்துகிட்டு மல்லியோடையும் சேர்த்து அதை வறுத்துட்ருக்காங்க. இந்த வறுத்துல தான் மல்லி வறுத்தாச்சு, இப்போ இதையும் மாற்றிக்கலாம். போட்டுக்கலாம், மிளகாயோடையும் மாற்றிக்கலாம். கடலை பருப்பு, துவரம் பருப்பு ஒன்றா போடுறேன். எண்ணெயெல்லாம் போடலைங்க, சும்மா தான் வறுத்துக்கிறோம் நம்ம. எண்ணெய் போடக்கூடாது, கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். ஆமாம், காசம் வரதுதான் கொடுத்துங்க. செவந்துட்டு பாருங்கள், நல்லா செவந்துட்டு பாருங்கள். இப்போ கொட்டிக்கணும், அதான் கலட்டு பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கலர், இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டா போதும். உளுந்து, உளுந்து கொஞ்சம் உண்டு, உளுந்து அந்த ஒரு ஸ்பூன் வச்சுருந்தோம்ல, அதை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம தனித்தனியாக வறுத்துக்கணும், அப்போ தான் இல்லைனா ஒன்று கூட குறைக்க வறுபடும். அதுக்காக சின்னதாக இருக்கும், இந்த கடலைப்பட்டு தெரிஞ்சா இருக்கும், அதுக்காக தான் தனித்தனியாக வறுத்துக்கணும். வறுபட்டுருச்சு, ஜூஸை வந்துட்டு பாருங்க, லைட் ஆகி இப்படி தான் கொட்டிக்கணும். அந்த வறுத்தாச்சு, இப்போ வந்து வெந்தயம், வெந்தயம் போடணும். வெந்தயம் நல்லா ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். அருமையாக வாசம், வறுத்தையிலே அப்படி வாசம் இருக்கும் சாம்பார் வாசம். வெந்தயம் பாருங்கள் வெடிக்கிது பாருங்க, இந்த மாதிரி வெடித்த உடனே எப்படி வெடிக்கிது பாருங்க. கருவை வெட்டக்கூடாது பாருங்க, நான் வெடித்த உடனே எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ சீரகம், ஜீரகம் சிம்மில் வச்சுக்கிட்டு வறுத்துக்கணும், சீக்கிரம் கருவோம். ஜீரகமும் வெடித்த உடனே மாற்றிக்கணும். ஜீரகம் எல்லாம் பொரிஞ்சோடனே அப்படியே எடுத்து கொட்டிக்கலாம். அவ்வளவுதான், கருவேப்பில ஒரு 4 கொத்து உருவிக்கிறாங்க. நல்லா முத்துன கருவேப்பிலையா எடுத்துக்கணும், நல்லா வாசமா இருக்கும்.
இந்த கொத்தமல்லி எப்படி இருக்கு இந்த அளவுக்கு வறுத்துறோம் இந்த அளவுக்கு வறுத்துறோம் ஆமா நல்லா போட போடனே நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்க சவுண்ட் பாருங்க எப்படி கலகலன்னு இருக்கு பாருங்க நுணுக்குது பாத்தீங்களா இந்த அளவுக்கு வறுத்தாச்சு அவ்வளவுதான் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிட்டு அடிச்சுக்க வேண்டியதான் எல்லாம் வறுத்து எடுத்துட்டோம் இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறணும்னா மிக்சியில் நல்லா பொடி பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் நீங்கள் கேட்ட சாம்பார் பொடி ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு நம்ம எப்போல்லாம் இட்லி சாம்பார் வைக்கிறோமோ நாங்கள் இட்லி சாம்பாருக்கு மட்டும்தான் இதை சேர்த்துக்குவோம் சாப்பாடு சாம்பாருக்கு சேர்க்க மாட்டோம் இட்லி சாம்பாருக்கு மட்டும்தான் சேர்க்குவோம் அப்போ நம்ம இட்லி சாம்பார் வைக்கையில் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு காய்கறி பருப்பு எல்லாம் போட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா சாம்பாரை அவ்வளோ வாசமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இவ்வளோ நான் எடுத்த பொருளே இவ்வளோ ஒரு சாம்பார் பொடி நம்ம ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் சாம்பாருக்கு சாம்பார் நம்ம ரெகுலராகவும் வைக்க மாட்டோம் அதனால் நான் எந்த அளவுக்கு எடுத்தனோ அந்த அந்தளவுக்கே பொருள் எடுத்து இடிச்சுக்கோங்க இதுவே ஒரு மாதத்துக்கு மேலேயே வரும் அதை விட அதிகமாக எடுத்து நம்ம இடிக்க வேண்டியதில் தேவைப்படையில் இடிச்சுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் இடித்து இது மாதிரி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் நல்லா வாசம் கம்ம கம்மன்னு அவ்வளோ வாசமாக இருக்குது பொடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சாம்பார் பொடி ரெடி ஆகிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க ஒரு அந்த ஒரு பையன் அகன்னு ஒரு பையம்மா அந்த பையனுக்கு இன்றைக்கு பர்த்டேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிவிடுங்க அமோகமாக நல்லா இருக்கணும் 100 ஆண்டு வாழணும் நல்லா பேரும் புகழுமாக இருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்